மச்சான், என் ரூம்ல ஃபேன் ஓடலடா, உன் ரூம்ல ஓடுதாடா. ஃபேன் ஓடலாம், வாடல போய் கேளு, இங்க வந்து என்ன அடிக்கிட்டு இருக்க, ஓடுறா போல. உனக்கு என்ன வேணும் இப்ப? மச்சான் நைஃப் தான், தூக்கமே இல்லடா, வா கிரவுண்ட் வச்சு போமா. சரி வா போ. அங்க பாடுறா நம்ம சீனியரா? ஆமா, வா போய் பாப்போம். என்ன பாய், ஒர்க் அவுட்டா? ஒர்க் அவுட்லாம் இல்லைடா, எக்ஸசைஸ் தான். எப்படி சொன்னா என்னங்க, எல்லாமே ஒண்ணுதானே. இல்லடா, ஒர்க் அவுட் வந்து உடம்பை ஏற்றி அழகா வச்சுக்கிறதுக்கு, எக்ஸசைஸ்ன்றது உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கிறது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா. அப்படியா, இது தெரியாம போச்சு. இதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அதானே, நமக்கு எதுக்கு? நம்ம பாட்டுக்கு சம்பாரிச்சோமா, சம்பாரிச்ச காசுக்கு நல்லா சாப்பிட்டோமா, ஜாலியா இருக்கணும். எதுக்கு சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே. இது எனக்கு என்னங்க, நான் நல்லா தானேங்க இருக்கேன். வெள்ளம் நல்லா இருக்கும், இதே மாதிரி எப்பயும் நல்லா இருக்க முடியுமாடா? புரியலையே. இரு, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும் சொல்லு. நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வயசானவங்க தான் ஹார்ட் அட்டாக் வரும். இன்னைக்கு உலக அளவில் ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம் பேர் சாவறான் ஹார்ட் அட்டாக்னால. ஹார்ட் அட்டாக்னால இறந்து போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு தோணும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த 70 லட்சம் பேரில் 65% பிலோ 35 ஏஜில் உள்ளவங்க. என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாண்டா, வயசானவங்களுக்கு மட்டும் வந்த ஹார்ட் அட்டாக் இப்போ அதிகமாக யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வருது. இதெல்லாம் எதனால? நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கூட டிப்ரெஷனாக எடுத்துக்கிறது, எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல உட்கார, இதோட விளைவு தான் இந்த இழப்புக்கு காரணம். சரிண்ணா, நீங்கள் சொல்கிறலாம் கரெக்டு தான். இப்போ இதுக்கும் எக்ஸசைஸ்க்கும் என்ன சம்மந்தம்? அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஹார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபுல் பாடிலேயும் பிளட்டை சீராக சர்க்குலேட் பண்ணுறது ஹார்ட் தான். அந்த சர்க்குலேஷன் நடக்கிற ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் அதிகமாகிட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துடும். கொலஸ்ட்ரால்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஃபேட்டு தான். ஸோ டெய்லியும் 30 நிமிஷமாவது ரன்னிங் ஜாகிங்னு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கொலஸ்ட்ராலையும் சேர விடாமல் தடுக்கலாம், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணும்போது மைண்டு, மனசு, உடம்பு இது மூணும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சு புத்துணர்ச்சி அடையும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் டிப்ரெஷனுக்குலாம் போக மாட்டாங்க. கரெக்டு, அதனால தான் எல்லா இடத்துலையும் ஹார்ட் டேக்கு மேரத்தான் நடத்துகிறாங்களா? கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி தான் பாரு. இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்காங்க. டோன்ட் ஃபீல் அபவுட் எஸ்டர்டே, நவ் டூ யுவர் பார்ட் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட். டூ யுவர் பார்ட், டேக் ஆஃப் யுவர் ஹார்ட். டூ யுவர் பார்ட் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட். டூ யுவர் பார்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட்.